ஹீரோஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஃபார்ம் ஷீட். நான் ஃபார்ம் ஷீட்லேயும் செஞ்சு காட்டுறேன், நார்மல் ஷீட்லேயும் செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு எதில் பிடிக்குமோ அதில் செஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப காசு டைம் இது எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ரொம்ப அழகாக செஞ்சுட்டு இது வந்து கிளிப்பிலலாம் கூட ஒட்டி வைக்கலாம். நான் கிளிப்பில் ஒட்டுறது எப்படின்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட்டு அச்சு மட்டும் வச்சுக்கிறேன். கட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் ஒரு பென்னை எடுத்துக்கோங்க. பென் பென்சில் உங்களோட வசதி தான். ஜஸ்ட் அந்த சர்க்கிள் நான் அச்சு பச்சதுனால எனக்கு வரைஞ்சிக்கிட்டால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்கிட்ட ரீஃபில் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ நான் ரீஃபில் வச்சுட்டு அழகாக ஃபில் பண்ணிக்கிறேன் இந்த சைட்லலாம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்களா, அழகாக சர்க்கிள் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து தான் நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ட்விஸ்டடாக ஒரு இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, இதோ இந்த மாதிரி வரணும். அந்த ஃபேஷன் இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி கட் இது பண்ணிக்கிட்டு இதை வந்து நான் சுற்றி வந்து வெட்டிக்கிறேன். அந்த சர்க்கிள் சர்க்கிள் ஷேப்புக்கு பார்த்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு ஒன்றுமே கிளியராக காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தனியாக இது ஒன்றும் பண்ணணும் அப்படின்னு தேவைகள் இருக்காது. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம் தேவைப்படும். உடனே வச்சோடனே ஒட்டுற மாதிரி கம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் ஹாட் க்ளூ கம் ஸ்டிக்கு அந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து இந்த ட்ரேஸ்ட் அவுட்லைன் நம்ம ஒரு அவுட்லைன் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியே அழகாக இப்படி சுற்றி விடுங்க. நல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்படி நடுவில் மட்டும் கொஞ்சம் சர்க்கிள் மாதிரி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வரும். இதை ஒட்டுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணுவோம். நானும் இன்னைக்கு க்ளூகன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம ரோஸ் பண்ணிடலாம். உங்களுக்குமே நான் வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ரோஸ் பண்ணி காப்பிட்டேன் இல்லையா. ஒன்று வந்து நீங்கள் வந்து உங்களோட ரோஸோட சுற்றி லைக் இப்படி சுற்றிக்கலாம். இப்படி சுற்றினீங்கன்னா வெளியே பார்க்கும்போது ரோஸில் இந்த ஜிகுஜிகுன்னு தெரியும். உங்களுக்கு உள்ளே வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி சுற்றிக்கோங்க. சரியா, நான் இப்படி தான் சுற்ற போகிறேன். அப்போ தான் கிளிப்புக்கெல்லாம் வைக்கும்போது ரொம்ப அழகாக தெரியும். மெதுவாகவே சுற்றுங்க. அழகாக பார்த்தீங்களா, சூப்பராக வருது. இந்த மாதிரி வச்சுட்டு சுற்றிட்டேன். சுற்றுனதுக்கப்புறம் இந்த ரோஸை திருப்பி நீங்கள் என்ன வச்சுக்கோங்களேன், நம்ம சுற்றுனதோட இது இருக்கும். அண்ட் இந்த நம்ம முதல்ல சொன்ன கொஞ்சம் சர்க்கிள் மாதிரி இருக்கணும், இதையும் இதையும் வந்து நம்ம ஒன்றா ஒட்டிட்டோம்னா நம்மளோட அழகான ரோஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதை ஒட்டுறதுக்கு நம்ம க்ளூகன் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃபோனில் ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க. க்ளூகனும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப லென்த்தி வீடியோவாக இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் எப்போவுமே இது பண்ணும்போது ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் குவிக்காக பண்ணிடுவேன். இந்த வீடியோவில் யூஸிங் ஃபோம் ஷீட் பண்ணி காமிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதில் வந்து பேப்பர் வச்சுட்டு பண்ணி காமிக்கிறேன். இல்லை நான் நார்மல் வீடியோலையுமே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இது அழகாக வந்து வந்துருச்சு. இதில் வந்து க்ளூ கன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்க்வீஸ் மட்டும் பண்ணிட்டு அழகாக அந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஸோ இப்போ ஒட்டியாச்சு. இதை வந்து நம்ம இந்த கிளிப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பார்க்கும்போதே செம்ம அழகாக இருக்குது. பட் இது நம்ம எப்படி சுற்றினதுனால ஒரு மாதிரி கேர்லியாக இருக்குது. ஸோ இது சூப்பரான கிளிப்பாக வந்திருக்கு. நீங்கள் இன்சைட் வச்சுட்டு சுற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து வரும். இன்சைட் வச்சுட்டு சுற்றுறது எப்படின்னா நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.